ஸோ ஹேக் இஸ் வெல்கம் டு போய் நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா உத்தா பஞ்சாப்ன்ற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹைப்பர் லிங்க் மூவி ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இது ரொம்பவே சூப்பரான படம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு பஞ்சாபை காட்டுறாங்க பஞ்சாபில் ஏதோ மூணு பேர் ஒரு வண்டியில் வராங்க வந்து அவங்க ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க அண்ட் நம்ம அங்கேயே கட் பண்ணணுன்னா நமக்கு டாமின்ற ஒரு பாப் சிங்கரை காட்டுறாங்க அவரும் அதே பஞ்சாபில் தான் கான்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் பஞ்சாப் பார்த்திங்கன்னா போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாக இருக்குது சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே போதைக்கு அடிமையாக இருக்காங்க அண்ட் இதெல்லாம் போலீஸ் கட்டுப்படுத்தலாம்னு நினச்சலாம் அது அவங்களால பண்ண முடியல அண்ட் நிறைய இடத்துல ட்ரக்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு போராட்டமும் நடத்துகிறாங்க அண்ட் அங்கேருந்து நம்ம ஒரு பொருளை தூக்கி அடித்தாங்களேன் அங்கே வந்தோம்னா ஒரு பொண்ணு அந்த பொருளை எடுக்கிறான் அண்ட் அந்த பொருளை தேடி ஒரு நபரும் வராரு அண்ட் இந்த பொண்ணாக அங்கே உழிஞ்சுக்கிறேன் அண்டு போலீஸ்லாம் அந்த டைமில் தான் ரவுண்ட்ஸ் வராங்க அதனால் அந்த பொருளை தேடி வந்த நபரும் அங்கேருந்து போயிடுறாரு அண்ட் இந்த பொண்ணு அதில் என்னதான் தான் இருக்குன்னு எடுத்து பார்க்குறா பார்த்தா அதில் ட்ரக்ஸ் இருக்குது அண்ட் அங்கே கட் பண்ணோன்னா நம்ம டாமின்ற சிங்கரை பார்த்தோம்ல அவர் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கார் அண்ட் அவரோட மேனேஜராக யார் இருக்காருனா அவரோட மாமா தான் அவரோட மேனேஜராக இருக்காரு ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுற சாங்கோட ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நீங்கள் இப்போ தரான் அப்போ தரானு அந்த சாங்கே ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கீங்க இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது உங்களோட வேலையே தேவை இல்லைன்னு போயிடுறாங்க அண்ட் டாமியோட மாமா இருக்கிறதில்ல அவரும் போட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு டாமியை ஸோ டாமியை அவரோட கசின் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவரோட காரில் போகிறாங்க போகும்போதே உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணான்னு சொன்ன ப்ரொடியூசர் இருக்கிறதில்ல அவருக்கோ கால் பண்ணுறாங்க எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னையே வேலையை விட்டு தூக்குவா அப்படின்னு கேட்டுகிட்டே வராரு அப்படி அவர் திட்டிகிட்டே வரும்போது டிராஃபிக்கில் அந்த ப்ரொடியூசரோட காரையை பார்க்குறாரு உடனே டாமியும் டாமியோட ஃப்ரெண்ட்ஸாக அந்த காரை துரத்திட்டு போகிறாங்க பட் அந்த கார் போயிடுது இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வராங்க வந்தால் அன்னைக்கு தான் டாமியோட பர்த்டே எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் போலீஸோ லஞ்சம் வாங்கிட்டு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக சிட்டி உள்ளே விட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ தான் நமக்கு ரெண்டு போலீஸை கட்டுறாங்க ரெண்டு பேருமே கசின்ஸு அதில் ஒருத்தரோட பேர் சர்தா ஜாண்டு இன்னொரு போலீஸ் இருக்கார்ல அவருக்கு ஒரு கால் வருது உடனே அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா போலீஸும் கூட்டிகிட்டு டாமியோட வீட்டுக்கே வந்துடுறாரு செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டாமியோ அரஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு அண்ட் டாமியோட மாமாவும் அவன் லண்டன் போயிட்டான்னு எப்படியோ சமாளித்து பார்க்குறாரு பட் டாமியும் ஃபுல் போதையில் கத்திகிட்டு இருக்கான் ஸோ போலீஸோ டாமியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அண்ட் இதெல்லாம் மீடியாலையும் பேசுகிறாங்க அண்ட் எம்பியும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் ட்ரக்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தாமல் சிங் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க அவரும் என்ன சொல்கிறேன்னா சிங் மாதிரியான ஆளுங்க தான் அவங்களோட பாட்டு மூலிமா ட்ரக்ஸை பரப்பிட்டுருக்காங்க இவங்களால தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு அண்ட் இந்த சர்தாஜ்ற போலீஸ் பார்த்தோம் அவரோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட தம்பி பாரு தூங்கும் போது கூட கூலிங் கிளாஸ் மாட்டிகிட்டே தூங்குறான் அவனை என்னென்னு போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சர்தாஜா அவரோட தம்பியை பார்த்து என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு அண்ட் அவரோட தம்பி டாமிஸ் எங்களோடய மிகப்பெரிய ஃபேனு முதல்ல இவனோட போஸ்டர்லாம் வீட்டில் ஓட்டாதா அப்படின்னு திட்டுறாரு அண்ட் அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து காலேஜில் விட்டு அவனுக்கு பாக்கெட் பண்ணி தர்றாரு அவனுக்கு கொடுத்த காசு எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ட்ரக்கை வாங்குகிறான் அண்ட் அங்கே கட் பண்ணால் இந்த பவுட்ரு எடுத்தாலாம் அந்த பொண்ணை நம்ம காட்டுறாங்க அவள் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட ஓனரும் அதே மாதிரியான ஒரு ட்ரக்ஸை வாங்குறாரு அது இப்போ அவகிட்ட இருக்கிற அதே பவுடர் மாதிரி இருக்குது ஸோ அவள் என்ன பண்ணுறானா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்துடுறேன் பர்மிஷன் கேட்டு போகிறான் போய் ஸ்ட்ரீட்டாக அவகிட்டே இருக்கிற பவுடர் எடுத்து ஒரு மளிகை கடையில் இட பார்க்குறான் அண்ட் அதுக்கப்புறம் அங்கே பசங்களாம் எங்கே ட்ரக்ஸ் எடுப்பாங்களா அந்த இடத்துக்கு வரான் அங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் சத்தாஜ் இருக்காருல்ல அவரோட தம்பியும் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருக்கான் அவனும் சரி பாத்ரூம் போகலாம்னு வெளியே வரான் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கா யார் நீ அப்படின்னு கேட்குறான் அவ்வளோ என்ன உனக்கு ட்ரக் வேணுமா அப்படின்னு கேட்குறா என்ன இருக்கு அப்படின்னு இவனும் கேக்குறான் அவள் தான் என்கிட்ட பவுடர் இருக்கு அப்படின்னு சொல்றான் என்னது ஹெராயினா நீவனும் கேட்குறான் அவளுக்கு பேர் தெரியல ஆமா அதே தான் அப்படின்னு சொல்லிடுறான் எவ்வளவு இருக்குன்னு இவனும் கேட்குறான் மூணு இருக்குன்னு அவ்வளோ சொல்கிறான் சரி மூவாயிரம் தரான் இந்த மூணு கிராம் என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு இவனும் சொல்றான் மூணு கிராம் இல்ல மூணு கிலோ இருக்குன்னு சொல்றான் என்னது மூணு கிலோ வா மூணு கிலோலாம் ட்ரக் டீல் பண்றவங்க தானே வாங்குவாங்க அப்படின்னு இவனும் சொல்றான் சரி அப்ப அவங்களோட நம்பர் கொடுன்னு இந்த பொண்ணை வாங்கிக்கிறான் அண்ட் இவனோ நான் உனக்கு நாளைக்கு வித்து தரேன் எனக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் கொடு அப்படின்னு கேட்குறான் இவ்வளோ சரி நான் ஃபைவ் பர்சன்ட் தரேன் டீலில் முடிக்கிறான் அண்ட் அப்புறம் அவனை வந்து திரும்ப ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸை இப்போ தான்ற இடத்தை கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவன் அதெல்லாம் கேட்காம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் அவனை வாங்கி கீழே விழுறான் அண்ட் அவனை ஹாஸ்பிட்டல்லே சேர்க்குறாங்க அவனோட அண்ணன் போலீஸ் சர்தாஜும் வராரு அவனோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடித்து துரத்துட்டு அவரோட தம்பியும் பார்க்குறாரு அண்ட் டாக்டரை என்னாச்சுன்னு பார்க்குறாங்க அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன டாக்டர் என்னாச்சு என் தம்பிக்கு அவனுக்கு ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கம்லாம் இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அவங்களும் உங்கள் தம்பியோட நகத்தை பார்த்தீங்களா வருஷ கணக்கில் அவன் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அவனுக்கு போய் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே நாங்கள் இருந்து போகிறாங்க அண்ட் சர்தாஜோ சின்ன வயசில் எங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு எனக்கு இப்போ இருக்கிறது என்னோட தம்பி மட்டும் தான் அவனை எப்படின்னா காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு அண்ட் டாக்டர் சரி டிஸ்சார்ஜ் ஆனதும் என்னோடய கிளினிக்கில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அங்கே கட் பண்ணோம்னா இந்த பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்தால அவ்வளோ ட்ரக் டீலருக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணி இங்கே பாருங்கள் என்கிட்ட மூணு கிலோ ஹெராயின் இருக்கு நான் அதை விற்கிறேன்னு கேட்குறேன் சரி எவ்வளோன்னு ட்ரக் டீலரும் கேட்குறாரு மூவாயிரூபான்னு சொல்கிறா சரி நான் ஒரு அட்ரஸ்ஸை கொடுக்குறாரு அண்ட் அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் தான் அந்த பையன் மூணு கிராமே மூவாயிரூவா கொடுத்து வாங்குறேன்னு சொன்னானே அப்போ மூணு கிலோனா எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு பார்க்குறா பல லட்சம் வருது இவ்வளோ காசான்னு மலைச்சு பார்க்குறான் அண்ட் நம்ம அங்கே கட் நமக்கு ஜெயிலில் டாமிசிங்கை கட்டுறாங்க டாமிசிங்க இது என்ன ஜெயில் இங்கே தண்ணி கூட இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறான் அந்த சர்தாஜ் தான் அந்த ஸ்டேஷனில் இருக்காரு வந்து டாமிசிங்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு நீ என்னடா செலிபிரிட்டியாக உனக்கு என்ன பெரிய ஆளுன்னு நினைப்பான் சின்ன சின்ன பசங்களாம் உன்னால்தான் கெட்டு போயிருக்காங்கன்னு தர தரன்னு நிறுத்திட்டு வந்து எல்லாருமே இருக்கிற செல்லில் டாமிசிங்கை போடுறாரு அண்ட் அங்கே நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு சின்ன பசங்க வேற இருக்காங்க அவங்க டாமி சங்கை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அவரோட பாட்டியும் அவர்கிட்ட பாடி காட்டுறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தா அந்த பசங்களை போட்டு அடிக்கிறாரு உங்கள் அம்மாவையே கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி பாடி உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதில் ஒரு பையனை நான் என்ன பண்ணுறது நான் ட்ரக்ஸும் அங்கே காசு கேட்டேன் அவங்க கொடுக்கல அதனால தான் கொலை பண்ணனு கேஷுவலாக சொல்கிறான் டாமிசிங்கு அப்போ தான் நம்ம எவ்வளோ பெரிய கெட்ட எக்ஸாம்பிளாக இருந்திருக்குன்னு தெரிய வருது இவ்வளோ சின்ன பசங்களை நம்ம கெடுத்து வச்சுருக்கோமேனு நினைக்கிறோம் ஆன்ட் அங்க இந்த பொண்ணு இருக்காள் அவ்வளோ மூணு கிலோ ஹெராயின் எடுத்துகிட்டு விற்க போகிறாள் எப்படியோ போலீஸ் கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறான் அண்ட் அந்த இடம் ரொம்பவே மோசமான இடமா இருக்குது அவளை ரேப் பண்ண வேறு சில பேர் துரத்திட்டு வராங்க அண்ட் கிட்ட இருந்தால் இவ எப்படியோ தப்பிக்கிறான் சே இந்த பவுடர் எடுத்து நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு யோசிக்கிறான் அண்ட் பக்கத்தில் இருக்கிற கிணறுல அந்த பவுடரை பிச்சு கொட்டுறா அதை கரெக்டாக அவள் யார்கிட்ட விற்கணுமோ அவங்களா பார்த்துடுறாங்க ஸோ அவங்களாக அவளை பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல போடுறாங்க அண்ட் அந்த ட்ரக் டீலராக என்ன சொல்கிறாங்கன்னா நீ கொட்டின சரக்கோட மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் நீ அப்படி கொட்டணும்னு முடிவு எடுத்த எதுக்காக எங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் அண்ட் நீங்கள் வந்த அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ வசமாக இவங்க கிட்டே மாட்டிக்கிட்ட மீன் கதறி அழுவுறா அண்ட் அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் அவளை கட்டாயப்படுத்தி அப்யூஸ் பண்ணுறாங்க அவளும் அங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறா அவளுக்கு போதை ஊசியை போட்டு விட்டுறாங்க அண்ட் அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க அண்ட் நம்ம அங்கேயே கட் பண்ணோன்னா டாமிசிங்க்கோ பெயில் கிடைக்குது அண்ட் போலீஸ் சர்தாஜோட தம்பி டிஸ்சார்ஜ் ஆகிறோம் ட்ரக்ஸும் ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் எடுத்தால் அது அந்த குடும்பத்தையே பாதிக்குது ஃபஸ்ட்டு அதை சந்தோஷத்துக்காக எடுக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதுவே வாழ்க்கையாகிடுது இதனால் அந்த பையனோட படிப்பு கரியர் லைஃப்னு எல்லாமே பாதிப்படையுது அண்ட் சர்தாஜா அவரோட தம்பியை கூட்டிகிட்டு வந்து அந்த கிளினிக்கில் சேர்க்கிறாரு அந்த டாக்டர் ட்ரக்ஸை ஒழிக்கணுன்றதுக்காக நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க சர்தாஜு சொல்கிறாங்க இனிமேல் யூனிஃபார்ம் போட்டு என்னோட கிளினிக்கு வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவரும் கேட்கும்போது உங்கள் வீட்டில் உங்களோட தம்பி இத்தனை வருஷமாக ட்ரக்ஸ் எடுக்கிறதே உங்களுக்கு தெரியலையே ஊரில் எவ்வளோ பேர் ட்ரக்ஸ் இருக்காங்க நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு அப்படியே தானே விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சர்தாஜை பார்த்து பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க உடனே சர்தாஜோட தம்பி யூஸ் பண்ண அந்த ட்ரக் எடுத்து காட்டுறாங்க இதில் ரெண்டு விதமான கெமிக்கல் கலந்துருக்கு இதை தான் உங்களோட தம்பி இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான் இதை பல பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஆனால் இது இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சர்தாஜே சோகமாக அவரோட டியூட்டியில் உட்காந்துட்ருக்காரு அப்போ அவரோட கசின் போலீஸ் இருக்காருல்ல அவரும் வந்து இந்த மாட்டினால அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுறாரு இந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு சர்தாஜி கிட்ட கேட்குறாரு பட் சர்தாஜி இதை எதுவுமே கவனிக்கல அண்ட் போலீஸும் லஞ்சம் வாங்கிட்டு இந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வர லாரிலாம் ஈஸியாக இருக்காங்க இதை பார்த்ததும் சர்தாஜுக்கு ரொம்பவே கோவம் வருது அந்த டிரைவரையும் போட்டு அடிக்கிறாரா அண்ட் அந்த லாரியும் அடித்து உடைக்கிறாரு சர்தாஜோட கசினாக அவர் தடுத்து நிறுத்துறாரு இங்கே பாரு இங்கே இதுதான் சிஸ்டம் இப்படிதான் நடக்கும் இந்த லாரி மேலாம் கை வைக்கிறேன் அதெல்லாம் யாரோடது தெரியுமா எல்லாம் எம்பி எம்எல்ஏன்னு பெரிய பெரிய ஆளுங்களோடது அப்படின்னு சொல்றாரு அண்டு சர்தாஜுக்கும் அங்கே இருக்கவே பிடிக்கல நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ட் எங்கே போகிறோன்னா அந்த லாரியோட ஓனர் ஒரு எம்பியாக இருக்காரு அவரை ஷூட் பண்ணலான்னு வர்றாரு அப்போ தான் சர்தாஜ் ஒரு பொருளை பார்க்குறாரு அது என்னென்னா எலெக்ஷன் அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி இவங்க ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்தது சர்தாஜுக்கு மிகப்பெரிய ஷாக்காக அண்ட் நம்ம அங்கேயே கட் பண்ணோன்னா நமக்கு அந்த பொண்ணை காட்டுறாங்க அவளுக்கு அதுக்கப்புறம் இவங்க போதை ஊசி போடுறது அண்ட் இவங்க ரேப் பண்ணுறதுல ஒரு பழகி போன விஷயம் ஆயிடுது அண்ட் சர்தாஜோட கசின் இருக்காருல அந்த போலீஸும் அங்கே வராரு அந்த பொண்ணை அந்த போலீஸும் யூஸ் பண்ணிக்கிறாரு அண்ட் நம்ம அங்கே கட் பண்ணோன்னா நமக்கு டாமியை காட்டுறாங்க டாமியோட மாமாவை என்ன சொல்கிறான்னா நீ இன்னொரு கான்சர்ட் பண்ணி இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணு அதெல்லாம் வெளியே வந்ததுன்னா இந்த காண்ட்ரவர்சியை பற்றி மக்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ டாமியும் பாட்டு பாடலான்னு ப்ராக்டிஸ் பண்ணுறான் பட் அவனுக்கு ஜெயிலில் பார்த்தா அந்த ரெண்டு பசங்களோட ஞாபகம் தான் வருது இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது நான் லண்டன்கே போகிறேன்னு அங்கேருந்து கிளம்புறான் பட் டாமியை யாரும் போக விட மாட்டாங்க டாமியோ என்ன பண்ணுறோன்னா ஒரு கன் எடுத்து எல்லாரையும் மிரட்டுறான் டாமியோடய மாமாவும் வந்து வாடா சுடுவியா சுடு உங்கள் அப்பா செத்து போனதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன் நான் தான் உன்னை இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னை சுட்டுட்டு போயிடுவியா சுடுவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு டாமியா என்ன பண்ணுறோன்னா சுட்டுறான் நல்லபடியா அவர் உயிருக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது அவரோட காது ஓரமாக மட்டும் புல்லட் பாஞ்சிடுது அண்ட் டங்கை கட் பண்ணோம்னா சர்தாஜோட தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு அண்ட் சர்தாஜோ டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறாரு முதல்ல காசு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ காசுக்கு பதில் ட்ரக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரக்லாம் நீ எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடி சர்தாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் டாக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நான் வெறும் எஸ்ஐ தான் டிஜேயோ கமிஷனரோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் டாக்டரோ இங்கே பார் சர்தாஜ் இன்னும் ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வருது ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சர்தாஜா அந்த லாரி ட்ரைவரை பிடிக்கிறாரு அந்த டிரைவருக்கோ காசு கொடுத்துன்னு எந்த ஃபேக்ட்ரிலருந்து இந்த ட்ரக் எல்லாம் எடுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறாரு அண்ட் அந்த ஃபேக்ட்ரியில் காலையிலேருந்து நைட் வரையும் ஒரு ஷிஃப்ட்டும் அண்ட் அதுக்கப்புறம் வேற ஒரு ஷிஃப்ட்டும் இருக்கும் பட் அதோட ஓனர் யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல இது எல்லாத்தையுமே வந்து டாக்டர் கிட்டே சொல்றான் அண்ட் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இது இந்த ட்ரக்ல இந்தந்த பொருள் தான் சர்தாஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஓபிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணி ரெண்டே இடத்துல தான் ஓபிஎம் கிடைக்கும் இந்த ரெண்டு இடத்துலேருந்து ப்ராப்பராக பேப்பர் ஒர்க் இருந்தால் தான் ஓபிஎம் வெளியே எடுக்க முடியும் அதுவும் அது பெரிய பெரிய மெடிசன் கண்டுபிடிக்கிற கம்பெனிக்கு மட்டும் போகும் இவங்க தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்து அதை திருடுறாங்க அதை திருடி சின்னதாக ட்ரக்ஸ் தான் இருக்கிற ஃபேக்ட்ரியில் அதை கொடுத்துட்றாங்க இதுக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீ கண்டுபிடினு டாக்டரை சொல்றாங்க சர்தாஜோ இது எப்படி டாக்டர் நான் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறது சரி யார்கிட்டனா ஹெல்ப் கேளு சர்தாஜ் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க நான் யார்கிட்டன்னு போய் ஹெல்ப் கேட்குறது நீங்கள் வேணா வாங்க நாம ரெண்டு பேர் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சர்தாஜோ சொல்கிறான் டாக்டரோ என்ன பேசுறீங்க நான் வெறும் டாக்டர் அண்டு நான் ஒரு லேடி அப்படின்னு சொல்கிறாங்க சர்தாஜோ பஞ்சாபில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ட்ரக்ஸுனால இருக்காங்க மேடம் இப்போ பொம்பளைங்க நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அங்கே கட் பண்ணால் டாமியோட மாமாவும் டாமியோ லண்டன் அனுப்பலாம்னு எல்லாத்தையும் டயர் பண்ணுறாரு டாமியாச்சா நமக்காக இவ்வளோ பண்ணுறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக அவனோட மாமாவை கட்டி பிடிக்கிறான் அண்ட் சர்தாஜோ டாக்டர் ட்ரக்கை பற்றி கண்டுபிடிக்கலான்னு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேக்ட்ரியை போய் சேர நைட் ஆகிடுது அண்ட் டாமியோட வண்டியும் மக்கள் ப்ரெஸ் எல்லாேருமே மறிக்கிறாங்க இதனாலே டாமினால் லண்டன் போக முடியல அண்ட் இந்த பொண்ணு மாட்டினால அவகிட்டையும் ட்ரக்ஸ் இல்லை அங்கே இருக்கிறவனை எழுப்பி பார்க்குறான் அவனை எழுந்துக்க மாட்றான் வெளியே யாருமே இல்லை அதனால் வெளியே வரா பார்த்தா கேட் ஓப்பனாக இருக்குது யாருமே இல்லை அவளை பிடிக்க சொல்கிறாங்க அவளும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான் அண்ட் டாக்டரோ சர்தாஜோ ஃபேக்ட்ரிக்குள்ளே பூந்து என்னென்ன கிடைக்கும்னு தேடி பார்க்குறாங்க பார்த்தா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க சர்தாஜ் இன்றைக்கி வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறான் சரி நீங்கள் இங்கேயே இருங்க நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான் அப்போ நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அவன் அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் மாதிரியே ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வரான் பார்த்தா அந்த இடத்தோட கரண்ட் பாக்ஸ் இருக்குது கரண்ட்டை கட் பண்ணிடுறான் அண்ட் டாக்டருக்கோ கால் பண்ணுறான் டாக்டர் நல்லபடியாக வெளியே வந்துடுறாங்க அங்கேருந்து ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க வாட்ச்மேன் கூட ரொம்பவே போதையில் இருக்கான் பட்டானா அவன் கரெக்டாக சர்தாஜ் தப்பிக்கும் போது அவனோட மண்டையிலேயே ஊசியை குத்திடுறான் அண்ட் சர்தாஜா அந்த வாட்ச்மேனை அடித்து போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த கழுத்தில் போதை ஊசி இறங்கினதுனால சர்தாஜோட கண்ட்ரோல் இழக்கிறான் சரின்னு டாக்டரை வண்டி ஓட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அண்ட் இந்த பொண்ணு தப்பிச்சாலே அவளும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து தப்பிக்கிறான் அண்ட் டாமியும் உள்ளூர்லேயே ஒரு கான்டெஸ்ட்டை பண்ணுறான் பட்டானா அவன் அவன் கசின்கிட்ட என்னால் பாட முடியுமா தெரியலன்னு சொல்கிறான் அவனோட கசினும் அவனுக்கு ட்ரக்கை கொடுக்குறான் டாமி அந்த ட்ரகை பார்த்துதான் பயந்து தூக்கி போட்டுறான் பட் ஆனால் அவனால் ட்ரக் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது திரும்ப அதை எடுத்துக்கிறான் அண்ட் டாக்டர் சர்தாஜை வண்டி ஓட்டிகிட்டு வராங்க சர்தாஜ்னால சரியாக உட்கார கூட முடியல ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க அதுக்கப்புறம் தான் சர்தாஜ் டாக்டர்கிட்ட அவன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என் கூட காஃபி ஷாப் வாங்கன்னு கூப்பிட்றான் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறீங்க டாக்டர் என்னோடய தம்பியை கூட நீங்கள் காப்பாற்றுறீங்க நம்ம நடக்கிற இந்த ட்ரக் போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் டாக்டரும் வெளியே இருந்து நம்ம போராடிட்டுருக்கோம் ஆனால் உண்மையான போராட்டம் இந்த ட்ரக் எடுக்கிற பேஷண்ட்ஸுக்குள்ளே தான் இருக்குது அவங்க இதுலேருந்து மீண்டும் வெளியே வந்தால் தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த தப்பிச்சு போனலாம் அந்த பொண்ணும் கரெக்டாக டாமியோட கான்சர்ட்டுக்கு வரா அங்கே போலீஸை பார்க்குறா பார்த்தா அவளை ரேப் பண்ண அதே போலீஸ் இருக்கான் ஸோ அங்கே போகாமல் தப்பிச்சு வேறு சைடு வராம் பார்த்தா அவளை தேடிட்டு இந்த ட்ரக் டீலர்ஸ்லாம் வந்துடுறாங்க ஸோ அவன் அவங்கக்கிட்ட வந்து தப்பிக்கிறான் அண்ட் டாமியோட கான்சர்ட்டை ஸ்டார்ட் ஆகும்போது டாமியோ அந்த ஆடியன்ஸ் கிட்டே பேசுகிறான் என்ன எல்லாருமே பெரிய சிங்கர்னு நினச்சிட்ருக்கீங்களா நான் உண்மையிலே மிகப்பெரிய லூசர் நான் மிகப்பெரிய தோத்தாங்குலி நான் ஒரு சின்ன கிராமத்தில் படித்தேன் அப்புறம் லண்டன் போய் படித்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ட்ரக்ஸ் மட்டும் தான் ட்ரக்ஸை பற்றி பாட ஆரம்பித்தேன் என்ன மாதிரி நிறைய பேருக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிது உண்மையை சொல்லணும்னா என்னை விட மிகப்பெரிய தோத்தாங்குலிலாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் ஆடியன்ஸில் இருக்கிறவங்கள பேசினது போதும் ஒழுங்காக பாடுறான்னு கோவப்படுறாங்க சொல்கிறத கேள்றான் டாமியும் பேசிகிட்டே இருக்கான் அண்ட் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க அவனை திட்டுறாங்க டாமியோ பதிலுக்கு திட்டுறான் ஆடியன்ஸ்லாம் மேலே ஏறி டாமிய அடிக்க வராங்க டாமியோ இப்படியே தப்பிச்சு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அண்டு டாமிய அடிக்கும் சில பேர் ஓடி வராங்க அண்ட் அப்போ தான் கரெக்டாக இந்த ட்ரக் டீலர்ஸ்கிட்ட கிட்டேருந்து தப்பிச்சாலும் அந்த பொண்ணை டாமி மீட் பண்ணுறான் நான் இங்கே ஒரு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட பர்மிஷன் கேட்குறான் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேர்கிட்டையும் ட்ரக் இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் இல்லை அந்த பொண்ணும் சரி யார்கிட்ட இருந்து ஒழியிற அப்படின்னு கேட்குறான் டாமியோ நான் என் கிட்டேருந்து ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் முட்டாளியா அப்படின்னு இவ்வளோ கேட்குறான் ஆமாம் நான் தான் இருக்கிறதுலே பெரிய முட்டால் அப்படின்னு டாமியோ சொல்கிறான் இல்லை நான் தான் முட்டால் நான் அந்த பொண்ணும் சொல்கிறான் ரெண்டு பேரும் இல்லை நான் தான் பெரிய முட்டால்னு சண்டை போடுறாங்க இந்தப்பார் என் தலையில் நான் லூசர்னு எழுதியிருக்கேன் டாமியோ காட்டுறான் ஆமாம் நீ லூசர் நான் முட்டால் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் தானே அந்த பொண்ணும் சொல்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் டாமியோ வந்து என்னால் தனியாக சாக முடியாது ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணும் ஒழுங்குமரியாதான் இங்கேருந்து போய்டு நான் சாகிற அளவு முட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறான் டாமியோ தோப்பார் என் பேர் சிங் நான் தான் மிகப்பெரிய சிங்கர் நாலு வருஷமாக நான் கெட்டதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை இந்த மக்கள்லாம் கேட்குறாங்க இப்போ நல்ல விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் யாருமே கேட்க மாட்டாங்க அதான் நம்ம நல்ல டைமில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் இதை கேட்டுப்பாங்க நம்ம நல்லா இல்லாத போது யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அண்ட் இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்ட உடனே உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிடுறான் அண்ட் அங்கேருந்து போகிறா டாமியும் அவள் பின்னாடியே வரான் டாமியை துரத்துட்டு வந்தாங்களா அந்த ஆடியன்ஸோ வந்து டாமியை போட்டு அடிக்கிறாங்க இந்த பொண்ணும் வந்து அவங்க எடுத்து அந்த ஆர்கிஸ்டிக்கே வச்சு எல்லாரையுமே அடித்து துரத்துறான் அண்ட் டாமிக்கிட்டே அவ கதையை பற்றியே சொல்கிறான் என்னை பற்றி தெரியுமா நான் ஸ்டேட் லெவல் ஹாக்கி பிளேயர் என்னோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நான் ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு கொம்பு எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த பவுடர் கிடச்சிதா அதை விற்று பணம் சம்பாதிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ பாரு என்னை கிழிஞ்சு போய் கந்தலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அண்ட் டாமியாக இங்கே இருக்கேன் ஆனால் நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரான் அந்த பொண்ணை அவங்க என்ன வச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து டெஸ்டினேஷன் டு கோவான்ற பேனர் ஒன்று தெரியும் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நல்ல நாள் வரும்னு நான் நினைப்பேன் கண்டிப்பாக நான் ஒரு நாள் கோவா போவேன் உங்களோட பஞ்சாபை நான் சிகரெட் கூட பிடிச்சது இல்லை இப்போ என்ன போதைக்கு அடிமையாக்கிடுச்சுன்னு அந்த பொண்ணை ஃபீல் பண்ணி சொல்கிறான் அப்போ நீ அந்த பழக்கத்தை விட்டுர்லன்னு டாமியும் சொல்கிறான் அண்ட் அப்போ தான் அந்த பொண்ணை பிடிக்க அந்த ட்ரக் டீலர்ஸும் வந்துடுறாங்க டாமியை அடித்து போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ட் இங்கே டாக்டரும் சர்தாஜை கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க அண்ட் அடுத்த நாளாக விடுஞ்சது டாமியும் எழுந்து ஊருக்குள்ளே போகிறான் நியூஸில் பார்த்தா டாமி மேலே நிறைய கேஸ் போட்டுட்ருக்காங்க எல்லாமே நான் பைலபிள் கேஸு டாமியை பார்த்த உடனே பிடிக்க ஆர்டர் போட்டுடுறாங்க அண்ட் அந்த பொண்ணையும் திரும்ப பிடிச்ச அதே இடத்துல போடுறாங்க இங்கே பாரு இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு அந்த பொண்ணை அடைச்சி வைக்கிறாங்க அண்ட் சர்தாஜும் இருந்துடுறான்னு டாக்டரும் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து நான் அந்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த ஓனர் பொலிட்டீஷியன் இல்லை அதை பற்றி சர்தாஜோ கேட்குறான் சரி நம்ம போய் பார்க்கலான்னு டாக்டரோ சொல்கிறாங்க அண்ட் நைட் நான் அவங்கக்கிட்ட எதனா பேசியிருந்தா சாரி அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அப்பயே சர்தாஜோட தம்பி அந்த கிளினிக்கை விட்டு தப்பிக்க பார்க்குறான் எல்லாருமே பிடிச்ச அவனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்டு டாமியும் லிஃப்ட்டு கேட்டு அங்கேருந்து இருந்து வரான் வந்து அவனோட கசினை எப்படியோ மீட் பண்ணுறான் இதோ பாடுறான் நான் சாப்பிடல தண்ணி குடிக்கல எதுவுமே பண்ணல நேற்று நைட் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு டேஞ்சரில் இருக்கா நான் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான் டாமியோட கசினும் போட்டு அடிச்சிட்றான் இங்கே பாடுறா உன்னாலே என்னோட அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க நீ என்னன்னா இன்னும் இந்த மாதிரி இருக்க நான் நம்மளோட டீம் ஷர்ட் போட ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா ஆனால் இப்போ எனக்கு அந்த டீஷர்ட் போடவே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு அந்த டீஷர்ட்டை கட்டி போட்டு போகிறான் அண்ட் அந்த பொண்ணும் போத ஊசி எடுத்துக்காமல் அங்கே இருக்கிறவங்கள ஏமாத்தான் அண்ட் டாமியும் அங்கே அக்கம் பக்கத்தில் பீகார் பொண்ணுங்களாம் எங்கே இருப்பாங்கன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்து அந்த பொண்ணை பற்றி எதுனா தெரியுமா அப்படின்னு கேட்குறான் யாருக்கும் பெருசாக தெரியல ஆனால் அந்த பொண்ணு அந்த வீட்டில் தான் இருப்பான்னு சொல்கிறாங்க போனால் அவளோட வீட்டில் யாருமே இல்லை அவளோட ஹாக்கி பேட்டை மட்டும் டாமி எடுத்துக்கிறான் அண்ட் அக்கம் பக்கம் இருக்கிற பசங்கக்கிட்டையும் கேட்குறான் அதாவது சர்தாஜ் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கிட்ட தான் கேட்குறான் இங்கே ட்ரக் டீல் பண்ணுறவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறான் அந்த பையனை டீல் மார்க்கெட்டே ரொம்பவே டவுனில் இருக்குது இங்கே டக்டில் பண்றவனையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் பிடிச்ச எங்கே வச்சிருக்காங்கன்னு டாமியோ கேட்குறான் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வந்துட்டு போனவங்க சிங்கர் டாமி மாதிரியே இல்லைன்னு பேசிக்கிறாங்க டாமியோ அந்தாண்டா டாமின் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் அண்ட் இங்கே டாக்டர் சர்தாஜா அந்த ஃபேக்டரியோட ஓனரை பார்க்க வராங்க அங்கே போனால் தான் அவங்களுக்கு தெரியுது அந்த ஃபேக்டரியோட ஓனர் ஒரு பினாமினு அதாவது ஸ்டார்டிங் இல்லை டாமியை ஜெயிலில் போட சொன்ன அந்த எம்பி இருக்கார்ல அவரோட ஃபேக்ட்ரி தான் இது ஆனால் அது அவரோட டிரைவரோட பேரில் இருக்குது அண்ட் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ நெகட்டிவ்ஸோ சர்தாஜி தூக்கிட்டு வந்துடுறாரு அண்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாமியும் போலீஸ் தசை திருப்பி அந்த ட்ரக் டீலரை வந்து பார்க்குறான் இந்த ஒரு பீகார் பொண்ணை பிடிச்சிங்களா அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க எங்கே வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த ட்ரக் டீலரும் நீ டாமி சிங் தானே எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்குறான் நீ சொல்லி எங்கே வச்சிருக்காங்கன்னு டாமியும் கேட்குறான் நீ பாட்டு பாடினா தான் சொல்லுவேன்னு அவனும் சொல்கிறான் சரின்னு டாமியோ பாட்டு பாடுறான் அண்ட் அவனும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் போலீஸ் வரதுக்குள்ளே டாமி அங்கேருந்து தப்பிச்சிடறான் அண்ட் நீங்கள் டாக்டரை நம்ம கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துடலாம் அண்ட் மீடியாக்கிட்டே கொடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த எம்பியை ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சர்தாஜோ பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அண்ட் டாக்டரை பின்னாடி வந்து இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க சர்தாஜுக்கு சம சந்தோஷம் சரி டாக்டர் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் சர்தாஜோட தம்பியோ அங்கேருந்து தப்பிக்கிறான் கையில் ஏதோ கத்தி வச்சுட்டு அவன் பாதுகாப்புக்கு இருந்த போலீஸே மிரட்டுறான் அண்ட் அந்த டைம் பார்த்தா டாக்டரை வந்து அவனை தடுக்கிறாங்க அவன் டாக்டரே கொலை பண்ணிடுறான் டாக்டர் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க இந்த விஷயம்லாம் பாதுகாப்புக்கு இருந்த போலீஸை சர்தாஜோட கசின் கிட்ட சொல்றாரு ஸோ சர்தாஜோட கசின் அந்த போலீஸும் வர்றாரு ஏன்டா நீங்களாம் என்ன போலீஸ் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களான்னு இருக்கிற போலீஸ் எல்லாம் திட்டுறாரு அந்த சர்தாஜோட தம்பியை நீ வீடு பார்த்துக்கலாம் உன்னை நான் சேஃபான இடத்துக்கு கொண்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்லேயே உட்கார வைக்கிறாரு ஏதோ திருடந்தான் அவங்களுக்கு கொலை பண்ண மாதிரி எல்லாம் செட்டப்பும் பண்ணுறாரு அப்போ தான் டாக்டர் இந்த ட்ரக்கை பற்றின விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற விஷயமே இவருக்கு தெரிய வருது அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு அப்போ தான் சர்தாஜா அவங்களுக்கு கால் பண்ணுறான் அண்ட் சர்தாஜா அதுக்கப்புறம் டாக்டரை வரான் டாக்டர் இறந்து கிடக்கிறாங்க அண்ட் சர்தாஜோட கசின் போலீஸ் இருக்கார்ல அவரும் சர்தாஜா போட்டு அடிக்கிறாரு அண்ட் நீங்க டாமியாக அந்த பொண்ணை தேடி வந்து மயங்கேயே கீழே விழுந்துடுறான் அப்புறம் அவன் எழுந்து பார்த்ததான் அந்த பொண்ணு சொன்ன கோவான்ற பேனரை பார்க்குறான் ஸோ இங்கே பக்கத்தில் தான் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறான் அண்ட் நீங்கள் சர்தாஜோட கசினோ சர்தாஜை பயங்கரமாக போட்டு அடிச்சு வைக்கிறாரு இது எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து எங்கள் எல்லாேருமே மாட்ட வைக்க போறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு நான் தண்ட உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையாடா நான் அடிக்கிறாரு அண்ட் இந்த பொண்ணை அவளை பார்க்க வர ஒரு ட்ரக் டீலரை கொண்டுட்டாங்கிறது தப்பிக்கிறாள் அண்ட் டாமியும் செவ் ஏறி குடிச்சா அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு வரான் பார்த்தா அங்கதான் சர்தாஜு சர்தாஜோட கசின்லாம் இருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் அந்த பொண்ணு இருந்தது சர்தாஜோட கசினோட வீட்டில் தான் அண்ட் சர்தாஜா அவரோட கசின் அசடுற நேரமாக பார்த்தா அவர் அடிச்சிடறாரு அண்ட் பக்கத்தில் இருக்கிற கண்ணை எடுத்து எல்லாருமே சுட்டுறாரு அண்ட் இந்த பொண்ணையும் ஒரு ட்ரக் டீலர் போட்டு அடிச்சிட்ருக்கான் அப்போ தான் கரெக்டாக டாமி உள்ளே வரான் வந்து டாமியும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த ட்ரக் டீலரையும் சாவடிக்கிறாங்க அண்ட் சர்தாஜோட கசினோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் சர்தாஜ் தம்பியை கன் பாயிண்ட்டில் இருக்காங்க சர்தாஜ் அவங்களையும் ஷூட் பண்ணுறான் பட் அவன் தம்பியும் ஒன்றும் பண்ண மாட்டான் அண்ட் டாமியும் அந்த பொண்ணை அங்கேருந்து தப்பிக்கிறாங்க மீடியா எலெக்ஷன் கமிஷன் எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸை சர்தாஜ் கொடுக்குறான் அந்த எம்பியும் மீடியா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அண்ட் டாமியாக அந்த பொண்ணை கோவாவுக்கு அனுப்பி வைக்கிறான் அண்ட் இருந்து கால் பண்ணி அவகிட்டேயும் பேசுகிறான் இவ்வளோ நடந்து நீ உன்னோட பேரை சொல்லவே வேலையே அப்படின்னு கேட்கறான் அவள் அதுக்கும் அவளோட பேரை சொல்ல அண்ட் அத்தோட இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் எஸ் லை லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இந்த மாதிரி படம் நான் அதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்